நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம் நெல்சன் மண்டேலா என்ற வரலாற்றில் அறியப்பட்ட மனிதர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூலை பதினெட்டு ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவின் யூனியனாக இருந்த கேப் மாகாணத்தின் தென்பகுதியில் உள்ள வேஜோ கிராமத்தில் பிறந்தார் தென்னாப்பிரிக்காவின் யூனியனாக இருந்த கேப் மாகாணத்தின் தென்பகுதியில் உள்ள வேஜோ கிராமத்தில் பிறந்தார் பிறக்கும்போது அவரது இயற்பெயர் ரோலிலாலா மண்டேலா ரோஹிலாலா என்பது தொந்தரவு செய்பவர் அல்லது மரத்தின் கிளையை இழப்பது போன்ற பொருள் நெல்சனின் தந்தை காட்டா ஹென்றி மண்டேலா சோசா மக்களின் உள்ளூர் தலைவர் மற்றும் அபாதெம்புவின் சோசா மன்னரின் கவுன்சிலர் ஆவார் அந்த நேரத்தில் பூர்வீக பாண்டு மக்கள் தங்களின் சொந்த பாரம்பரிய அதிகார அமைப்புக்களை தெற்கு யூனியனுக்குள் இருந்தபோதும் பராமரித்து வந்தனர் அரசியல் ரீதியாக ஆப்பிரிக்கா காட்டாவின் தாத்தா நுபின்சுகா தெம்புவின் அரசராக இருந்தார் இதன் விளைவாக நெல்சன் பூர்வீக அரச குடும்பத்திலிருந்து வந்தவர் மற்றும் கோட்பாட்டளவில் ஒரு இளவரசராக இருந்தார் கட்லா மண்டேலா அந்த நேரத்தில் தென்னாப்பிரிக்காவின் பழக்க வழக்கங்களின்படி பலதார மணம் செய்தவர் மற்றும் நான்கு மனைவிகளை கொண்டிருந்தார் ரோஹ்லி லாக்லா அவரது மூன்றாவது மனைவியான நோசேனி பேனியின் மகன் அவரது தந்தையின் திருமண உறவுகளைப் பொறுத்தவரை அவருக்கு பல உடன்பிறப்புகள் மற்றும் ஒன்று விட்ட உடன்பிறப்புகள் இருந்தனர் அவர்களில் சிலர் வெவ்வேறு வீடுகளிலும் வெவ்வேறு கிராமங்களிலும் கூட வாழ்ந்தனர் ரோஹ்லி ஆரம்பகால வாழ்க்கை இரண்டு உலகங்களுக்கு இடையே வாழ்ந்தது ஒருபுறம் அவரது தந்தை பல நூற்றாண்டுகளாக இப்பகுதியில் பல உள்ளூர் தலைவர்களைப் போலவே வாழ்ந்தார் ரோஹிவாலா வளர்ந்து வரும்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்துகளின் நடுப்பகுதியிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளின் நடுப்பகுதியில் அபா தெம்பு மன்னரின் கவுன்சிலராகவும் பணியாற்றினார் ஆனால் நாடு நவீனமயமாக்கப்பட்டது மற்றும் பாரம்பரிய பாண்டு மக்களான ஷோசா மற்றும் ஜோலுக்கள் மேற்கத்திய சமூக பழக்க வழக்கங்களை பின்பற்றத் தொடங்கினா் ரோவலிலாலாவின் ஆரம்ப ஆண்டுகள் இதை பிரதிபலித்தன ஒருபுறம் அவர் தனது தாயின் கிரால் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் சோசா பாரம்பரியத்தின் படி வளர்ந்தார் அவற்றின் மந்தைகளை மேய்த்தார் இருப்பினும் மேற்கத்திய தாக்கங்கள் காணப்பட்டன அவருடைய தாயார் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார் மற்றும் அவரது மகனை உள்ளூர் மெதடிஸ் மிஷனரி பள்ளிக்கு அனுப்ப முடிவு செய்தார் கல்வியின் முதல் நாளில் அவருக்கு நெல்சன் என்ற பெயர் வழங்கப்பட்டது இது அவர் உலகிற்கு அறியப்பட்டது மண்டேலா அவரது பெற்றோர் இருவரும் கல்வியறிவு இல்லாதவர்கள் பள்ளிக்குச் சென்ற அவரது குடும்பத்தின் முதல் உறுப்பினர் ஆவார் அவருக்கு ஒன்பது வயதாக இருந்தபோது அவரது தந்தை நுரையீரல் நோயால் இறந்தார் அந்த நேரத்தில் அவர் பெரும்பாலும் ஷோசா அரசு நீதிமன்றத்தின் பிரிவின் கீழ் அழைத்துச் செல்லப்பட்டார் இருப்பினும் அவர் தொடர்ந்து பள்ளிக்குச் சென்றார் வரலாற்றின் மீது நேசத்தை வளர்த்துக் கொண்டார் மற்றும் அவரது தாயின் கிறிஸ்தவ நம்பிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டார் இந்த ஆரம்ப நாட்களில் காலனித்துவ ஆட்சியைப் பற்றிய அவரது பார்வை தென்னாப்பிரிக்காவில் பெரிய சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் பரந்த அளவில் பயனுள்ளதாக இருந்தது மண்டேலா வயதுக்கு வந்த நாடு பதினேழாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக வடிவமைக்கப்பட்டது இதற்கு முன் தென்னாப்பிரிக்கா என்ற நாடு இல்லை மாறாக ஆப்பிரிக்க கண்டத்தின் தெற்கு புள்ளியில் உள்ள நிலப்பரப்பானது ஜோலு ஷோசா மற்றும் சுவாசி மக்கள் போன்ற பல்வேறு பழங்குடியினரால் ஆளப்பட்ட ராஜ்யங்களின் பரந்த திரையாக இருந்தது அவர்களில் பலர் பரந்த பாண்டு எனக்குழுவிலிருந்து பெறப்பட்டவர்கள் இந்த ராஜ்யங்கள் கிரேட் ஜிம்பாப்வே மற்றும் வடக்கில் உள்ள பிற கலாச்சாரங்களுடன் தங்கள் வர்த்தகத்தின் மூலம் அரபு மற்றும் இந்திய உலகத்துடன் தொடர்பு கொண்டிருந்தன ஆனால் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் போர்த்துகீசியர்கள் நல்ல நம்பிக்கையின் கேட்பை அடைந்தபோது அவர்கள் முதலில் ஐரோப்பியர்களை சந்தித்தனர் போர்த்துகீசியர்களால் சரியான நேரத்தில் இங்கு விநியோக நிலையங்கள் நிறுவப்பட்டன ஆனால் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டில் டச்சுக்காரர்கள் கேப் தவன் அமைந்துள்ள கேப் காலனியை நிரம்பியபோதான் இங்கு நிரந்தர ஐரோப்பிய குடியேற்ற காலனி நிறுவப்பட்டது இது அடுத்த ஒன்றரை நூற்றாண்டுகளில் விரிவடைந்தது ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நெப்போலியன் போர்களின் போது டச்சு காலனி பிரிட்டனால் ஆக்கிரமிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது பிரிட்டிஷ் கேப் காலனி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதியில் தீவிரமாக விரிவடையத் தொடங்கியது அதன் எல்லைகளை வடக்கு மற்றும் வடகிழக்கில் நகர்த்தியது இது நவீன கால தென்னாப்பிரிக்காவை உள்ளடக்கிய பகுதியின் பெரும்பகுதியை உள்ளடக்கியது இது தங்கம் மற்றும் வரத்தின் கண்டுபிடிப்பால் தூண்டப்பட்டது சுரங்கங்கள் பிரிட்டிஷ் காலனித்துவ விரிவாக்கத்தை எதிர்த்து பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் தென்னாப்பிரிக்காவை தங்கள் தாயகமாக மாற்றிய டச்சு ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு குடியேறியவர்களின் வழித்தோன்றல்களான பூர்வீக ஜூல்ஸ் மற்றும் போயர்ஸ் ஆகிய இருவருடனும் மோதல்கள் ஏற்பட்டன இருப்பினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு இரண்டாம் போயர் போரில் வெற்றி பெற்றதன் மூலம் ஆங்கிலேயர்கள் முழு பிராந்தியத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து இது தென்னாப்பிரிக்க ஒன்றியமாக உருவாக்கப்பட்டது யூனியன் பிரிட்டனில் இருந்து அரசுதந்திரமாக இருந்தது ஆனால் இன்னும் பல குறிப்பிடத்தக்க வழிகளில் அதனுடன் பிணைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அதன் வெளியுறவு கொள்கை மற்றும் பிரிட்டிஷ் முடியாட்சி அரசு தலைவராக தக்கவைத்தல் அது பிறப்பிலிருந்தே பிரச்சனைகள் நிறைந்த நாடாக இருந்தது மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் கருப்பின ஆபிரிக்கர்கள் ஆனால் ஆளும் வர்க்கம் சிறுபான்மை மக்கள் ஐரோப்பிய குடியேறியவர்கள் முதன்மையாக டச்சு ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு போயர்ஸ் மற்றும் குறைந்த அளவிற்கு பிரிட்டிஷாரிடமிருந்து வந்தவர்கள் இவை நாட்டின் பரந்த செல்வம் மற்றும் அரசியல் அதிகாரத்தை ஏகபோகமாக்கியது மற்றும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ராஜ்யத்திலிருந்து குடியேறியவர்களை ஒப்பந்த ஊழியர்களாக தக்கவைத்துக் கொண்டு ஒரு காலனித்துவ கீழ்நிலை வகுப்பை உருவாக்கும் போக்குகளை ஏற்கனவே காட்டியது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இங்கு பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்கள் இருந்தனர் போயர்கள் தென்னாப்பிரிக்காவில் தங்கள் சொந்த தேசிய அடையாளத்தை வளர்த்துக் கொள்ளத் தொடங்கினர் தங்களை ஆப்பிரிக்கர்களாக கருதி மேற்கு ஜெர்மன் பேச்சு வழக்கு பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து தென்னாப்பிரிக்காவில் குடியேறியவர்களிடையே உருவாகிய ஆப்பிரிக்கா மொழி பேசுகிறார்கள் நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் இருபது சதவீதம் மட்டுமே இருந்த போதிலும் இந்த ஆப்பிரிக்கர்கள் தென்னாப்பிரிக்காவில் அதிகாரத்தில் ஒட்டிக்கொள்வதில் உறுதியாக இருந்தனர் தென்னாப்பிரிக்காவின் அரசியல் அதிகாரம் செல்வம் மற்றும் கட்டுப்பாட்டை ஏகபோகமாக்குவதற்கான அவர்களின் முயற்சிகள் இருபதாம் நூற்றாண்டின் நாட்டின் வரலாற்றையும் நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கையையும் வரையறுக்கும் அவருக்கு பதினாறு வயதாக இருந்தபோது நெல்சன் பாரம்பரிய உள்வாலுகோ விருத்த சேதனம் செய்தபின் அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆண் என்று அறிவிக்கப்பட்டார் இது ஹோசாக்களிடையே நிலையானது அந்த நேரத்தில் அவர் ஏற்கனவே தனது இடைநிலை கல்வியை தனது தந்தையைப் போலவே ஹோசா முடியாட்சிக்கு ஒரு ஆலோசகராக ஆவதற்கு தொடங்கினார் ஹோசா ராஜ்யம் மாறிவரும் உலகில் வாழப்படுத்த அதிகாரிகள் தேவை என்று அவரது நம்பிக்கை இருந்தது அதற்காக அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று முதல் கிளார்கரி மெதடிஸ் பள்ளியில் பயின்றார் பின்னர் கேப் மாகாணத்தில் போர்பியூ போர்டில் உள்ள ஹீடவனில் உள்ள மெதடிஸ் கல்லூரியில் பயின்றார் அதன் பிறகு அவர் கிழக்கு கேப்பில் உள்ள ஆலிசில் உள்ள போர்ட்ஹேர் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டப்படிப்பை படிக்க தொடங்கினார் இது தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த கருப்பின ஆப்பிரிக்கர்களுக்கான முன்னணி மூன்றாம் நிலை நிறுவனமாகும் சஹாரா ஆப்பிரிக்கா இங்கே மண்டேலா சட்டம் அரசியல் மற்றும் வரலாறு ஆகியவற்றை படித்தார் அதே நேரத்தில் அவர் தனது மாணவர் நாட்களில் குறிப்பிடத்தக்க நீண்ட தூர ஓட்டப்பந்தய வீரராகவும் குத்துச்சண்டை வீரராகவும் இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதாம் ஆண்டில் ஐரோப்பாவில் இரண்டாம் உலகம் வெடித்தபோது மண்டேலா போர்கேரில் கலந்து கொள்ளத் தொடங்கினார் இந்த நேரத்தில் அவர் ஒரு பிரிட்டிஷ் காலனியாக தென்னாப்பிரிக்காவின் ஈடுபாட்டை ஆதரித்தார் இது அவரது இருபதுகளின் ஆரம்பத்தில் கூட மண்டேலா இன்னும் காலனித்துவ ஆட்சியை சாதகமாகப் பார்த்தார் என்பதற்கான அறிகுறியாகும் மண்டேலா இதுவரை ஒப்பீட்டளவில் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் பெரும்பாலும் அவரது பாரம்பரிய சோசா சமூகம் மற்றும் கிழக்கு கேப்பில் உள்ள போர்கேர் அனுபவங்களுடன் மட்டுப்படுத்தப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் எல்லாம் மாறும் தசாப்தத்தின் தொடக்கத்தில் அபா தெம்புவின் முக்கிய தலைவர் ஜொங்கிந்தாபா மண்டேலாவுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை அமைத்தார் நெல்சன் இதை தவிர்க்க விரும்பினார் எனவே அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று வசந்த காலத்தில் ஜோகன்னஸ்பர்க் நகருக்கு தப்பிச் சென்றார் இறுதியில் ஜார்ஜ் கோ டவுன்ஷிப்பிற்கு பெயர்ந்தார் இங்கே அவர் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் அல்லது ஏன்சியின் முக்கிய ஆர்வலரான வால்டர் சிசிலுவை சந்தித்து நட்பு கொண்டார் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு இல் தென்னாப்பிரிக்க தேசிய நேட்டிவ் காங்கிரஸாக தென்னாப்பிரிக்க ஒன்றியத்திற்குள் கருப்பின தென்னாப்பிரிக்கர்களின் உரிமைகளுக்காக போராடுவதற்காக நிறுவப்பட்டது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று இல் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் என மறுபெயரிடப்பட்டது கட்சியானது யூனியனின் முக்கிய நகரங்களில் வாழ்ந்த நன்கு படித்த கருப்பின ஆப்பிரிக்கர்களை முதன்மையாக கொண்டிருந்தது அவர்களில் கிறிஸ்தவர்களாக இருந்தனர் இருப்பினும் இது கணிசமான அளவு அதிகாரப்பூர்வமற்ற ஆதரவை பெற்றுள்ளது ஹோசா போன்ற குழுக்கள் சிசுலு மற்றும் பிறரின் அரசியல் பார்வைகளால் ஈர்க்கப்பட்ட மண்டேலா அவர்களில் பெரும் எண்ணிக்கையிலான இடதுசாரி ஆர்வலர்கள் இருந்தனர் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று வாக்கில் அவர் ஏன்சியின் உறுப்பினரானார் சில மாதங்களுக்குப் பிறகு ஈஸ்டர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கில் அவர் ஏன்சி யூத் லீக் சாபனத்தின் மையமாக இருந்தார் அந்த நேரத்தில் ஏன்சி தலைவர் ஆல் பிரட்பிடுமியை சமாதானப்படுத்தினார் ஷூமா அவர்களின் போராட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் தென்னாப்பிரிக்காவின் இளைய தலைமுறையினரிடமிருந்து வெகுஜன ஆதரவை பெற வேண்டும் இந்த நேரத்தில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு இன் ஆரம்பத்தில் மண்டேலா தனது முதல் மனைவியான இவ்ளின் மாசை மணந்தார் அவர் பாதர் சிசிலுவின் வீட்டில் ஒரு கூட்டத்தில் சந்தித்த ஒரு பயிற்சி செவிலியரை இவ்லின் சிசிலுவின் கூட்டாளியான ஆல்பர்டினாவின் நெருங்கிய தோழியாக இருந்தார் மண்டேலாவும் இவ்லினும் முதல் சந்திப்பின் சில நாட்களில் டேட்டிங் செய்யத் தொடங்கினர் விரைவில் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டனர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி ஜோகன்னஸ் பர்கவன் கமிஷனர் நீதிமன்றத்தில் ஒரு சிவில் விழாவில் திருமணம் செய்து கொண்டனர் ஈவ்லின் பயிற்சி செவிலியராக இருந்த சம்பளம் மற்றும் மண்டேலாவின் பல்வேறு வேலைகளில் இருந்து வரும் வருமானத்தில் திருமண விருந்துக்கு தம்பதியரால் திருமண விருந்து கொடுக்க முடியாததால் திருமணம் முடக்கப்பட்டது சட்ட எழுத்தர் அலுவலகங்கள் சிறிது காலம் அவர்கள் ஈவ்லின் சகோதரி கேக் வீட்டில் ஒரு அறையில் வசித்து வந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு இல் ஜோஹன்ஸ்பர்க் டவுன்ஷிப் ஆப் சோவிட்டோவில் அவர்களது சொந்த முதல் வீடு தளம் மற்றும் கால்வனேற்றப்பட்ட கூரையுடன் கூடிய ஒரு சிறிய செங்கல் கட்டிடமாக இருந்தது அவர்கள் இருவரும் சேர்ந்து இறுதியில் நான்கு குழந்தைகளைப் பெற்றனர் ஒரு மகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இல் பிறந்த தெம்பேகிலே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு இல் பிறந்த ஒரு மகள் மகசிபே மற்றும் குழந்தை பருவத்தில் மூளைக்காய்ச்சலால் இறந்தார் மற்றொரு மகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இல் பிறந்தார் மக்கதோ மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு இல் மற்றொரு மகள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவர்கள் மகசிபே என்று பெயரிட்டனர் அகால மரணமடைந்த முதல் மகள் மண்டேலாவும் இவ்வினும் தங்கள் குடும்பத்தைத் தொடங்குகையில் கருப்பின தென்னாப்பிரிக்கர்களின் உரிமைகளுக்கான ஏன்சி இன் போராட்டம் இன்னும் கசப்பான போராக மாறியது போர் ஆண்டுகளில் பல கருப்பின ஆபிரிக்கர்கள் தென்னாப்பிரிக்காவின் நகரங்கள் மற்றும் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் பொருளாதார சமத்துவத்திற்கான போராட்டத்தை ஏன்சி போன்ற இயக்கங்கள் மூலம் அதிகரித்தனர் இது தென்னாப்பிரிக்காவின் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள விரும்பிய போயர் வழித்தோன்றல் வெள்ளை சிறுபான்மையினர் மத்தியில் பலரை குழப்பியது இந்த அரசியல் பார்வை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு தேசிய தேர்தல்களில் நிலவியது இதில் வெள்ளையர்கள் மட்டுமே வாக்களிக்க தகுதி பெற்றனர் இதில் ஹெரணிகிட்டே கருப்பினருக்கு எதிரான வலதுசாரி கட்சியாக இருந்த தீப் மலான் தலைமையிலான நேஷனல் கட்சி அதன் வாக்குப்பங்கை கணிசமாக அதிகரித்து அதேபோன்ற பலதுசாரி ஆப்பிரிக்கானர் கட்சியுடன் கூட்டணி அமைத்து மிதவாத யுனைடெட் பார்ட்டி ஆப்ஜான் ஸ்மட்ஸை முறியடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளின் நடுப்பகுதியில் இருந்து சக்தி மாலன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு இல் பிரதமரானார் ஏம்பி மற்றும் ஆப்பிரிக்கனர் கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று இல் தேசிய கட்சியில் இணைந்தன இது அடுத்த நான்கு தசாப்தங்களுக்கு தென்னாப்பிரிக்காவின் அரசியலில் ஆதிக்கம் செலுத்தும் மேலும் உடனடியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு மாலன் கொள்கையின் அறிமுகத்தை மேற்பார்வை செய்ய தொடங்கினார் அதாவது ஆப்பிரிக்கன் மொழியில் ஒதுக்கீடு அல்லது தனிமை இது தென்னாப்பிரிக்காவில் இரு அடுக்கு சமுதாயத்தை உருவாக்குவதை நோக்கமாகக் கொண்டது இதில் வெள்ளை சிறுபான்மையினர் அரசியல் பொருளாதார மற்றும் சமூக அதிகாரத்தை ஏகபோகமாக வைத்திருப்பார்கள் மற்றும் சமூகம் பிரிக்கப்படும் இதனால் வெள்ளையர்களும் கருப்பர்களும் முற்றிலும் வேறுபட்ட சுற்றுப்புறங்களில் வாழலாம் வெவ்வேறு உணவகங்களை பயன்படுத்துவார்கள் நீச்சல் குளங்கள் பொது போக்குவரத்து மற்றும் பொது கழிப்பறைகள் அதே நேரத்தில் கருப்பின பெரும்பான்மையினரின் சிவில் உரிமைகளை மட்டுப்படுத்திய சட்டத்தையும் அறிமுகப்படுத்துகிறது அமெரிக்க உள்நாட்டுப் போருக்குப் பிறகு புனரமைப்பு தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அமெரிக்காவில் தென் மாநிலங்களில் உருவாக்கப்பட்ட பிரிவினைக் கொள்கையை கணிசமான அளவிற்கு இது பிரதிபலித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு நிரவரி அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பே மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் அரசியலில் தனது ஈடுபாட்டை ஏற்கனவே அதிகரித்துக் கொண்டிருந்தாா் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு இல் தென்னாப்பிரிக்காவின் வடகிழக்கில் உள்ள டிரான்ஸ்வால் மாகாணத்தில் இன் செயற்குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு தேர்தலை தொடர்ந்து அவர் ஆல்பிரட் புற்பெட்டினியை திறம்பட வீழ்த்துவதில் சிசிலு மற்றும் மற்றவர்களுடன் ஈடுபட்டார் ஷூமா இன் தலைவராக இருந்தார் ஷூமா மிகவும் பழமைவாதியாக கருதப்பட்டார் அவருக்குப் பிறகு ஜேம்ஸ் மொரோகா சிசுலு இன் புதிய பொதுச் செயலாளராக பணியாற்றினார் தென்னாப்பிரிக்காவின் உள்நாட்டில் சமீபத்திய அரசில் முன்னேற்றங்கள் மற்றும் இரண்டாம் உலகப் போரைத் தொடர்ந்து ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் கருப்பு தேசியவாத இயக்கங்கள் தோன்றியதன் வெளிச்சத்தில் இப்போது மிகவும் போர்க்குணமிக்க அணுகுமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது பத்தொன்பது ஐம்பது கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினரான மண்டேலா கட்சியில் கணிசமான நபராக உருவெடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளின் முற்பகுதியில் அவர் தென்னாப்பிரிக்க கம்யூனிசத்தை முதன்முதலில் சந்தித்தார் மேலும் அதன் இன சமத்துவத்திற்கான விருப்பத்தால் அவர் போது அந்த இயக்கத்தின் மத எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அவர் மகிழ்ச்சியடையவில்லை இது மண்டேலாவின் கிறிஸ்தவ நம்பிக்கைகளுடன் சரியாக பொருந்தவில்லை இருப்பினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் முற்பகுதியில் அவரது அரசியல் கருத்துக்கள் மிகவும் போர்க்குணமிக்கதாக மாறியது மற்றும் நிரவரி கொள்கை தென்னாப்பிரிக்கா முழுவதும் பரவியது மண்டேலா கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கான தனது அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்ய தொடங்கினார் இந்த நேரத்தில் மார்க்ஸ் மற்றும் லெனினின் படைத்துக்களை படித்ததில் வர்க்கமற்ற சமூகம் பற்றிய அவர்களின் எண்ணங்களை அவர் கவனித்தார் அங்கு அனைவரும் பொருளாதார சமமானவர்கள் மேலும் நிரவரி ஆட்சியால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இல் அறிமுகப்படுத்தப்பட்ட கம்யூனிசத்தை ஒடுக்கும் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் பல கருப்பின தென்னாப்பிரிக்க போராளிகளை தென்னாப்பிரிக்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இழுக்கும் விளைவு ஏற்படுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு இல் மண்டேலா பல ஏன்சி பேரணிகளில் பேசினார் இது ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களை ஈர்த்தது இந்த செயல்பாட்டில் இயக்கத்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க நபர்களில் ஒருவராக ஆனார் அந்த ஆண்டு திரான்ஸ்வால் பிராந்தியத்தில் இன் தலைவராக அவர் முறையாக நியமிக்கப்பட்டார் இதற்கிடையில் அவர் பல சட்ட நிறுவனங்களில் தொடர்ந்து பணியாற்றினார் இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று இல் ஒரு வழக்கறிஞராக பயிற்சி பெற தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றார் மற்றும் சிறிது காலத்திற்கு பிறகு ஜோகன்னஸ்பர்க்கில் தனது சொந்த சட்ட நிறுவனத்தை தொடங்கினார் நிரவரி அரசாங்கத்தால் துன்புறுத்தப்பட்ட கருப்பின தென்னாப்பிரிக்கர்களை பிரதிநிதித்துவப்படுத்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் நடுப்பகுதியில் அவர் செலவழித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் நடுப்பகுதி தென்னாப்பிரிக்காவில் கணிசமான மாற்றங்களின் காலமாகும் நிரவரி அரசாங்கம் பல்லாயிரக்கணக்கான கருப்பின தென்னாப்பிரிக்கர்களை குறிப்பிட்ட சில நகரங்கள் மற்றும் நகரங்களின் சில பகுதிகளிலிருந்து வெள்ளையர்களின் சுற்றுப்புறங்களை உருவாக்கும் குறிக்கோளுடன் இடமாற்றம் செய்யும் முயற்சிகளை முடுக்கிவிட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டின் பூர்வீக கொடியேற்றச் சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் இது சட்டப்பூர்வ மற்றும் தளவாட கண்ணோட்டத்தில் உதவியது இதன் மூலம் சிசுலு மற்றும் மண்டேலா போன்ற முக்கிய எயின்சி தலைவர்கள் கருப்பின தென்னாப்பிரிக்கர்கள் மட்டுமே நிறுவனமயமாக்கப்பட்ட சமத்துவமின்மையை சரி செய்ய முடியும் என்ற முடிவுக்கு வந்தனர் போர்க்குளமிக்கு வன்முறை நடவடிக்கை மூலம் சமூகத்தை ஊடுருவிய ஒடுக்குமுறை இதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து அது சுதந்திர சாசனத்தை வெளியிட்டது இது தென்னாப்பிரிக்காவில் இனம் அல்லாத சமமான சமுதாயத்திற்கு அழைப்பு விடுத்தது அதே நேரத்தில் சி மற்ற சக்திகளிடமிருந்து ஆயுதங்களை பெறத் தொடங்கியது தவிர்க்க முடியாமல் பனிப்போரின் சூழலில் நிரவரி ஆட்சி மேற்கத்திய சக்திகளின் கூட்டாளியாக இருந்ததால் இவை கம்யூனிஸ்ட் தொகுதி மற்றும் சீன மக்கள் குடியரசில் இருந்து வந்தது அதே நேரத்தில் ஈழினுடனான மண்டேலாவின் முதல் திருமணம் பத்தொன்பது ஐம்பதுகளின் மத்தியில் முறிந்தது அவர் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டினார் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு இல் தங்கள் குழந்தைகளுடன் வெளியேறினார் அதைத் தொடர்ந்து விவாகரத்து நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன மண்டேலா தனது திருமணத்தில் துரோகம் செய்தார் என்பது தெளிவாக தோன்றினாலும் குற்றச்சாட்டுகளை மறுத்து அவர்களது குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக தாக்கல் செய்தார் இறுதியில் விவாகரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு இல் முடிவடைந்தது அதன் பிறகு நெல்சன் விண்ணி மடிகுசிலாவை மணந்தார் அவரை அவர் முந்தைய ஆண்டு சந்தித்து டேட்டிங் செய்யத் தொடங்கினார் அவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது இல் பிறந்த ஜெனானி மற்றும் ஜின்ஜிஸ்வா என்ற இரண்டு மகள்கள் இருப்பார்கள் நெல்சனின் வாழ்க்கையிலும் தென்னாப்பிரிக்க அரசியலிலும் பின்னி பல தசாப்தங்களுக்கு முக்கிய பங்கு வகிப்பார் மண்டேலாவின் இரண்டாவது திருமணம் மற்றும் பின்னியை சந்தித்தது கிட்டத்தட்ட நடக்கவே இல்லை டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறில் அவரும் இன் பல மூத்த உறுப்பினர்களும் தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டனர் மேலும் அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சி தூண்டுகிறார்கள் என்ற அடிப்படையில் தேசத்துரோக குற்றம் சாட்டப்பட்டனர் இருப்பினும் வெகுஜன எதிர்ப்புகளுக்குப் பிறகு அவர்கள் இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு இன் ஆரம்பத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் தேசத்துரோக விசாரணை என்று அறியப்பட்ட மண்டேலா உட்பட நூற்று ஐம்பத்தாறு நபர்கள் மீதான வழக்கு விசாரணை பத்தொன்பது ஐம்பதுகளின் பிற்பகுதியிலும் பத்தொன்பது அறுபதுகளின் முற்பகுதியிலும் நீடித்தது அதுபோலவே பிரதிபாதிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தது மற்றும் தஜன் கணக்கான பிரதிபாதிகள் காலப்போக்கில் விடுவிக்கப்பட்டதால் குற்றச்சாட்டுகள் நேர்த்துப் போயின மேலும் அதன் வழக்கு மிகவும் பலவீனமானது என்பதை அரசாங்கம் உணர்ந்தது இது இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று இல் அனைத்து பிரதிபாதிகளையும் விடுதலை செய்வதோடு முடிவடையும் இதற்கிடையில் மண்டேலாவும் அவரது சகாக்களும் தங்கள் செயல்பாடுகளை தொடர சுதந்திரமாக இருந்தனர் புதிய தென்னாப்பிரிக்க அரசியல் இயக்கமான கருப்பினரல்லாத தென்னாப்பிரிக்கர்களை தவிர்த்து புதிதாக உருவாக்கப்பட்ட பானாப்பிரிக்க காங்கிரசுக்கு மண்டேலாவின் எதிர்ப்பிற்கு இந்த காலகட்டம் குறிப்பிடத்தக்கது கருப்பினர் பெரும்பான்மையினருக்கான சுதந்திரங்களை உள்ளடக்கிய எந்தவொரு எதிர்கால தென்னாப்பிரிக்காவும் வெள்ளை சிறுபான்மையினரையும் நாட்டில் உள்ள இந்திய பாரம்பரியத்தின் குறிப்பிடத்தக்க சமூகத்தையும் உள்ளடக்கியதாகவும் சகிப்புத்தன்மையுடனும் இருக்க வேண்டும் என்று மண்டேலா ஏற்கனவே இந்த நேரத்தில் உறுதியாக நம்பினார் தேசத்துரோக விசாரணையின் முடிவு தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தில் ஏன்சி இன் தலைவர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவதற்கான புதிய விருப்பத்தை ஏற்படுத்தியது பல ஆண்டுகால துன்புறுத்தல்கள் மண்டேலாவிற்கு தனது பணியை இரகசியமான முறையில் நிறைவேற்றுவது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தியது இவ்வாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் முற்பகுதியில் தென்னாப்பிரிக்காவை மறைமுகமாக சிற்றி பயணம் செய்வதில் அவர் அதிக நேரத்தை செலவிட்டார் பல்வேறு நகரங்கள் மற்றும் கிராமங்களில் ஏன்சி யின் புதிய செல்களை நிறுவினார் நிரவரி அரசாங்கத்திற்கு எதிராக போர்க்குணமிக்க கிளர்ச்சி தொடங்கப்பட்டால் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஆதரவாளர்களுடன் தென்னாப்பிரிக்கா முழுவதும் உண்மையான தேசிய இருப்பை கொண்டிருக்கும் வகையில் ஏன் சி இன் நெட்வொர்க் மற்றும் செயல்பாட்டுத் துறையை விரிவுபடுத்துவதே இலக்காக இருந்தது இந்த செயலை செய்வதில் மண்டேலாவின் விருப்பமான போக்குவரத்து முறை அவர் வாடகைக்கு ஓட்டுநராக பாசாங்கு செய்த விளக்கமில்லாத கார்கள் ஆகும் இதன் விளைவாக அவருக்கு தீ பிம்பர்னல் என்ற புனைப்பெயர் கிடைத்தது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் பரோனஸ் என்மா ஒர்சியால் வெளியிடப்பட்ட தி ஸ்கார்லெட் பிம்பர்னல் என்ற நாவலை குறிக்கிறது அதில் ஒரு ஆங்கிலேய மனிதர் சர் பெர்சி பிள்ளைகி பிரிஞ்சு புரட்சியின் போது இரட்டை வாழ்க்கை நடத்துகிறார் புரட்சியாளர்களிடமிருந்து நாட்டின் பிரபுக்களை காப்பாற்ற முயற்சி செய்கிறார் இருப்பினும் மண்டேலாவின் நடவடிக்கைகள் கவனிக்கப்படாமல் இல்லை மேலும் தேசத்துரோக விசாரணை முடிந்த சிறிது நேரத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டதற்காக ஒரு புதிய வாரண்ட் அரசாங்கத்தால் பிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து களின் பிற்பகுதியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து களின் முற்பகுதியிலும் ஏன்சி இன் பெருகிய முறையில் போர்க்குணமிக்க நடவடிக்கைகள் சர்வதேச சூழலில் பார்க்கப்பட வேண்டும் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் ஆப்பிரிக்கா முழுவதும் சுதந்திர இயக்கங்களின் அலை பரவியது இதன் விளைவாக விரைவில் பிரிட்டன் பிரான்ஸ் பெல்ஜியம் மற்றும் இத்தாலி ஆகியவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு இல்கானாவில் தொடங்கிக் கண்ட முழுவதும் தங்கள் முன்னாள் காலனிகளுக்கு சுதந்திரம் அளித்தன இருப்பினும் கணிசமான எதிர்ப்பு இருந்தது ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் சுதந்திரம் குறிப்பாக அங்கோலா மற்றும் மொசாம்பிக் போர்த்துகேசிய காலனிகளில் கண்டத்தின் தெற்கு முனை மற்றும் இப்போது ஜிம்பாப்பேயைச் சுற்றியுள்ள ரோடீசியா போன்ற பிரிட்டிஷ் காலணிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் முற்பகுதியில் இந்த பிராந்தியங்களில் உள்ள பூர்வீக ஆப்பிரிக்க மக்களிடையே ஆயுதமேந்திய போராளி இயக்கங்கள் தோன்றத் தொடங்கின தென்னாப்பிரிக்கா வேறுபட்ட அரசியலமைப்பு அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்து படிப்படியாக இருந்து சுதந்திரம் பெற்றது நாட்டில் நிரவரிக்கு எதிரான போராட்டம் கருப்பினர் பெரும்பான்மையினருக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கான ஒரு அரை போராட்டமாக கருதப்பட்டது சமூக மற்றும் பொருளாதார உரிமையின்மை இவ்வாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் முற்பகுதியில் இருந்து ஏன்சி ஆனது ஜிம்பாப்வே ஆப்பிரிக்க மக்கள் ஒன்றியம் ஜிம்பாப்வே ஆப்பிரிக்க தேசிய ஒன்றியம் மொசாம்பிக் விடுதலை முன்னணி மற்றும் அங்கோலா விடுதலைக்கான மக்கள் இயக்கம் போன்ற குழுக்களுடன் தொடர்புகளை வளர்த்துக் கொண்டிருந்தது அதே நேரத்தில் தென்னாப்பிரிக்காவில் தேசிய கட்சி அரசாங்கங்கள் அங்கோலா மொசாம்பிக் மற்றும் ரொடீசியாவில் உள்ள விடுதலை இயக்கங்களுக்கு எதிராக பிரிட்டனில் இருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு போர்த்துகீசிய அரசாங்கத்தையும் ரோடேசிய அரசாங்கத்தையும் ஆதரித்தது இந்தச் சூழலில்தான் மண்டேலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு வசந்த காலத்தில் கிழக்கு மத்திய மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கான பானாப்பிரிக்கா கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக எத்தியோப்பியாவின் தலைநகரான அடிஸ் அபாபாவுக்குச் சென்றார் இது ஒரு பரந்த சுற்றுப்பயணத்தின் முதல் கட்டமாகும் ஆப்பிரிக்காவின் தாங்கலிகா எகிப்து துலிசியா அல்ஜீரியா மொராக்கோ மாலி கினியா லைபீரியா செனகல் மற்றும் சியரா லியோன் ஆகிய நாடுகளுக்கு மண்டேலாவை அழைத்துச் சென்றது எகிப்தின் ஜனாதிபதி கமல் நாசர் லைபீரியாவின் ஜனாதிபதி வில்லியம் டப்பேன் ஜனாதிபதி அகமது போன்ற இந்த புதிய சுதந்திர நாடுகளின் தலைவர்களை சந்தித்தார் செகோ கெனியாவின் டோர் மற்றும் டாங்கனிகாவின் ஜனாதிபதி ஜூலியஸ் நெரேரே இந்த உச்சிமாநாடுகளின் மூலம் அவர் ஏய்சிக்கு விரிவான நிதியுதவியும் சில சந்தர்ப்பங்களில் தென்னாப்பிரிக்காவில் எதிர்கால புரட்சிகரப் போராட்டத்திற்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளின் வாக்குறுதிகளையும் பெற முடிந்தது இந்த ஆண்டுகளில் சர்வதேச அரங்கில் ஏயின்சி பெற்ற ஒரே வெற்றி இதுவும் அல்ல அமைப்பின் தலைவர் ஆல்பர் லுதுலி நிரவரியின் அநீதியை சர்வதேச அரங்கில் கொண்டு வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது கோடியில் லண்டனில் நிரவரி எதிர்ப்பு இயக்கம் நிறுவப்பட்டது பிரிட்டனில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் சர்வதேச தலைவர்களிடமிருந்து கணிசமான ஆதரவை பெற்றது அடுத்த முப்பது ஆண்டுகளில் நிறுவப்பட்ட நிரவரி எதிர்ப்பு இயக்கங்களில் இதுவும் ஒன்றாகும் இது நிரவறிக்கு முற்றுப்புள்ளி வைக்க தென்னாப்பிரிக்காவில் அடுத்தடுத்து தேசிய கட்சி நிர்வாகத்தின் மீது அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கும் இவை அனைத்தும் நிகழும் நிகழும்போது ஏன்சிக்குள் பிளவு வளர்ந்து கொண்டிருந்தது கட்சியின் தலைவரான லுதிரி பல தசாப்தங்களுக்கு முன்னர் இந்தியாவில் மகாத்மா காந்தியால் முன்னோடியாக இருந்த அரசாங்கத்திற்கு அகிம்சை வழியில் எதிர்ப்பதில் உறுதியாக இருந்தார் இருப்பினும் ஏன்சிக்குள் இருந்த மண்டேலா சிசுலு மற்றும் பலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் முற்பகுதியில் கருப்பின தென்னாப்பிரிக்கர்களின் நிலை அவர்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டால் மட்டுமே மேம்படும் என்று முடிவு செய்தனர் அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று கோடியில் அவர்கள் ஏயின்சியின் துணை இராணுவ பிரிவாக தேசத்தின் எட்டு என்று பொருள்படும் கோந்தோ வி சாய்ஜுவை நிறுவினர் மண்டேலா சிசுலு ஜோஸ்லோவோ ரேமண்ட் மலாபா மற்றும் வெல்டன் பக்ரே ஆகியோர் இந்த அமைப்பின் முதல் ஒட்டுமொத்த தளபதிகளாக இருந்தனர் இது டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று முதல் தென்னாப்பிரிக்க அரசாங்க இலக்குகள் மீது ஆயுதமேந்திய தாக்குதல்களை தொடங்கியது இந்த நேரத்தில் மண்டேலா யும் கோந்தோபி சாயில் இன் தலைவராக திறம்பட இருந்தார் இது குண்டுவீச்சு பிரச்சாரத்தை தொடங்கியது மட்டுமல்லாமல் அந்த ஆண்டின் தொடக்கத்தில் அங்கோலாவில் தொடங்கப்பட்டதைப் போன்ற ஒரு நீடித்த கெரில்லா போரை திட்டமிடுகிறது ரோடிசியா மற்றும் மொசாம்பிக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டின் முதல் மாதங்களில் மண்டேலாவின் ஆப்பிரிக்க பயணம் தென்னாப்பிரிக்காவில் இத்தகைய கெரில்லா போரை தொடங்குவதற்கு தேவையான வளங்களை பெறுவதற்கான நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டது அங்கு பல மேற்கத்திய அரசாங்கங்களால் ஆதரிக்கப்படும் பணக்கார வெள்ளை சிறுபான்மையினர் நவீன ஆயுதங்களையும் விரிவான வளங்களையும் கொண்டிருந்தனர் அத்தகைய போர் ஏற்பட்டால் அகற்றுவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் முற்பகுதியில் மண்டேலாவும் அவரது கூட்டாளிகளும் திட்டமிட்டு இருந்த போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரண்டில் அதன் தடங்களில் நிறுத்தப்பட்டது அந்த ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வடகிழக்கு தென்னாப்பிரிக்காவில் மண்டேலா கைது செய்யப்பட்டார் அவர் அமெரிக்க சியேவால் கைது செய்யப்பட்டார் சிஸ்வியும் யும் தங்கள் நோக்கங்களில் வெற்றி பெற்றால் தென்னாப்பிரிக்காவை பனிப்போரில் சோவியத் கம்யூனிஸ்ட் முகாமுக்குள் இழுக்கும் யூம்கோந்தோ பி சாய்ஜிவ் ஏன்சி மற்றும் தென்னாப்பிரிக்க கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி உறுப்பினர்களான வோல்டர் சிசிலு லாயோனில் பர்ன்ஸ்டாயின் மற்றும் கோவன் பிக்கி போன்றோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று இல் கைது செய்யப்பட்டதில் இது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் அவர்கள் விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் ரிவோனியா விசாரணை என்று அறியப்பட்டது ஜோகன்னஸ்பர்க் புறநகர் பகுதிக்கு பெயரிடப்பட்டது இது யும் வி சாய்வதை அடிப்படையாக கொண்டது குற்றப்பத்திரிகையில் மண்டேலா குற்றம் சாட்டப்பட்டவரே ஒன்று என்றும் சிசிலுவை குற்றம் சாட்டப்பட்ட ஏன் இரண்டு என்றும் பட்டியலிட்டனர் இந்த விசாரணை அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று மற்றும் ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்குக்கு இடையில் எட்டு மாதங்கள் நீடித்தது மண்டேலா மற்றும் அவரது சக குற்றவாளிகள் நாசவேலை தெரில்லா போரைத் தூண்டுதல் கம்யூனிசத்தின் நோக்கங்களை மேம்படுத்துதல் மற்றும் தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்த வெளிநாட்டு அரசாங்கங்களுடன் சதி செய்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டனர் விசாரணையின் போது மண்டேலா மற்றும் பலர் தாங்கள் குற்றம் சாட்டப்பட்ட சில செயல்களில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர் மற்றும் அவர்களின் அரசியல் நம்பிக்கைகளை மேம்படுத்துவதற்காக விசாரணையை பயன்படுத்தினர் ஏப்ரல் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு அன்று மண்டேலா கப்பல் துறையில் இருந்து தனது மிகவும் பிரபலமான அரசியல் உரையை வழங்கினார் நான் வெள்ளை ஆதிக்கத்திற்கு எதிராக போராடினேன் மேலும் நான் கருப்பின ஆதிக்கத்திற்கு எதிராக போராடினேன் அனைத்து மக்களும் ஒற்றுமையாகவும் சம வாய்ப்புகளுடனும் வாழும் ஒரு ஜனநாயக மற்றும் சுதந்திர சமுதாயத்தின் இலட்சியத்தை நான் போற்றுகிறேன் இது ஒரு இலட்சியமாக நான் வாழ வேண்டும் மற்றும் உணர வேண்டும் என்று நம்புகிறேன் ஆனால் அது தேவைப்பட்டால் அது ஒரு இலட்சியமாகும் அதற்காக நான் இறக்க தயாராக இருக்கிறேன் இறுதியில் அது மண்டேலா இறக்கும் ஒரு காரணம் அல்ல ஆனால் ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் விசாரணை முடிவடைந்தபோது அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது மண்டேலா மற்றும் சிசிலு போன்ற அவரது சக குற்றவாளிகள் இருந்து அவர்களின் விசாரணை நடந்து கொண்டிருந்தபோது ராபன் தீவுக்கு மாற்றப்பட்டனர் கேக் இருந்து வெகு தொலைவில் உள்ள டேபிள் பேயில் மூன்று கிலோமீட்டர் முதல் இரண்டு கிலோமீட்டர் வரையிலான இந்த சிறிய ஓவல் தீவு கடந்த காலங்களில் இரண்டாம் உலகப் போரின் போது தொழுநோயாளிகள் காரணியாகவும் திமிங்கலங்கள் வேட்டையாடும் நிலையம் மற்றும் இராணுவ தளமாகவும் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டில் தேசிய கட்சி அரசாங்கம் தென்னாப்பிரிக்க பெருநிலப்பரப்பில் உள்ள சிறைச்சாலையில் இருந்து உடைக்கப்படலாம் என்று அஞ்சும் அரசியல் கைதிகளை அடைக்க அதை அதிகபட்ச பாதுகாப்பு சிறையாக உருவாக்கத் தொடங்கியது மண்டேலாவும் ஏன்சி மற்றும் பிற புரட்சிகர இயக்கங்களின் சக உறுப்பினர்களும் அடுத்த இருபது ஆண்டுகளை இன்று எட்டு அடிக்கு ஏழு அடி அளவுள்ள கச்சா கான்கிரீட் செல்களில் கழிப்பார்கள் உறங்குவதற்கு ஒருவைக்கோல் பாய் மற்றும் ஒரு சிறிய மேசியை தவிர வேறு எந்த வகையான மரச்சாமான்களும் இல்லை பகலில் கைதிகள் குவாரிகளில் வேலை செய்ய வைக்கப்பட்டனர் மற்றும் எந்த பெரிய மருத்துவ உதவியும் இல்லாமல் முதுகு உடைக்கும் உடல் உழைப்பை மேற்கொள்ள வைத்தனர் அடுத்த சில ஆண்டுகளில் எந்தவித கண் பாதுகாப்பும் இல்லாமல் வெளியில் நீண்ட நேரம் வேலை செய்ததால் மண்டேலாவின் கண் பார்வை நிரந்தரமாக பாதிக்கப்பட்டது வெளியிலவில் இருந்து அனைத்து அரசியல் செய்திகளையும் அணுகுவது போல் கைதிகளுக்கு வருகைகள் பெரிதும் கட்டுப்படுத்தப்பட்டன மண்டேலாவும் அவரது கூட்டாளிகளும் வெளி உலகத்தில் இருந்து பெரும்பாலும் முடக்கப்பட்டிருந்தாலும் தென்னாப்பிரிக்காவில் நிரபரிக்கு எதிரான போராட்டம் பத்தொன்பது அறுபதுகள் மற்றும் பத்தொன்பது எழுபதுகள் முழுவதும் தொடர்ந்தது ஏன்சி அதன் தலைமைத்துவத்தின் பெரும்பகுதியை பறித்த போதிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு வரை ஜான் போர்ஸ்டர் பிரதமராக இருந்த தேசிய கட்சியின் எதிர்ப்பின் மையமாக இருந்தது நீதி அமைச்சராக ரெபோனியாவை மேற்பார்வையிட்ட போயர் பாரம்பரியத்தின் ஆப்பிரிக்க தேசியவாதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் விசாரணை வோர்சரின் தலைமையின் கீழ் தென்னாப்பிரிக்க அரசாங்கம் அதன் நிரவரி கொள்கைகளை அதிகரித்தது மற்றும் அதன் சட்டங்களை செயல்படுத்துவதற்கும் எழுச்சியை தடுப்பதற்கும் இராணுவ சிலதினங்களுக்காக மகத்தான பணத்தை செலவிடத் தொடங்கியது இந்த காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்கா முழுவதும் வெள்ளையர் அல்லாத அரசியல் பிரதிநிதித்துவம் நிறுத்தப்பட்டது அரசியல் வன்முறை தொடர்ந்தது குறிப்பாக ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு இல் சோடு எழுச்சி ஜோகன்னஸ்பர்க்கின் முக்கிய புறநகர் பகுதியான சோடு இல் சுமார் இருபதாயிரம் மாணவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தனர் அரசாங்க ஒடுக்குமுறை மிருகத்தனமானது குறைந்தது நூற்று எழுபது பேர் இறந்தனர் மற்றும் எழுநூறு பேர் வரை இருக்கலாம் மேலும் நூற்றுக்கணக்கானோர் மோசமாக காயமடைந்தனர் இவையும் ஆளும் தேசிய கட்சியினரால் நிகழ்த்தப்பட்ட மற்ற அட்டோழியங்களும் சர்வதேச அரங்கில் தென்னாப்பிரிக்காவை தொடர்ந்து பலருக்கு பயமுறுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று இல் பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் நுழைய மறுக்கப்பட்ட ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறில் நாடுகள் சபையால் கண்டனம் செய்யப்பட்டது மற்றும் பல பொதுமக்களின் எதிர்ப்பை எதிர்கொண்டது இந்த ஆண்டுகளில் உலகளவில் சிவில் அமைப்புகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு தண்டிக்கப்பட்ட மண்டேலா மற்றும் பிறருக்கு ராபன் தீவில் நிலைமைகள் தசாப்தத்தின் முடிவில் மேம்பட்டன ஏனெனில் சி வெற்றிகரமாக சர்வதேச ஆர்வத்திற்கு உட்பட்டது இதன் விளைவாக பத்தொன்பது அறுபதுகளின் பிற்பகுதியிலிருந்து குறிப்பாக பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சர் டெனிஸ் இலி பல உயர்மட்ட அரசியல் பிரமுகர்களால் மண்டேலாவை சந்தித்தார் ஆனால் மற்ற வழிகளில் அவர்களின் சிகிச்சை கடுமையாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டுகளில் மண்டேலாவின் தாயும் அவரது மகன் தெம்பியும் நிறந்தபோது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அவருக்கு விடுப்பு மறுக்கப்பட்டது அதே சமயம் ஏய்ஸிக்குள் மூத்த நபராக இருந்த அவரது இரண்டாவது மனைவி வின்னி தீவில் அவர் காலம் முழுவதும் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டார் நீண்ட காலமாக தன்னைத்தானே காவலில் வைத்திருந்தார் மண்டேலா தனது சட்டப்படிப்பை தொடர இந்த நேரத்தை பயன்படுத்தினார் அதே நேரத்தில் அவர் மற்றும் அவரது சக அரசியல் கைதிகள் நடத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க பல உண்ணாவிரத போராட்டங்களையும் ஏற்பாடு செய்தார் இதையும் தாண்டி அவர் தனது பெரும்பாலான நேரத்தை வாசிப்புக்கு செலவிட்டார் அதே சமயம் அவரது நடத்தை பொதுவாக போதுமானதாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டில் அவர் அவகுப்பு கைதியாக வகைப்படுத்தப்பட்டார் அவருக்கு அதிக வருகைகள் மற்றும் வெளி உலகத்துடன் கடித பரிமாற்றம் அனுமதிக்கப்பட்டது பத்தொன்பது எழுபதுகளின் பிற்பகுதியில் ரிபோனியா விசாரணையைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை சிறையில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற பிரச்சாரம் தென்னாப்பிரிக்காவிலும் சர்வதேச அளவிலும் நடந்து கொண்டிருந்தது பல காரணங்களுக்காக மண்டேலா இந்த இயக்கத்தின் தலைவரானார் முதலாவதாக அவர் ஒரு நபராக இருந்தார் தென்னாப்பிரிக்க அரசியலில் அவர் முதலில் ஒரு பொது நபராக மாறியதில் இருந்து அவரது கருத்துக்கள் சீராகவே இருந்தன மேலும் அவர் வெள்ளையர்களுக்கு எதிரானவர் என்று குற்றம் சாட்ட முடியாது ஆனால் நிரவருக்கு எதிரானவர் மேலும் அவரது மனைவி வெண்ணி ஒரு பொது சுயவரத்தை வைத்திருந்தார் மற்றும் அவரது செய்தி தொடர்பாளராக செயல்பட முடிந்தது ஏன்சி பத்தொன்பது எழுபதுகள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் மண்டேலாவை தங்கள் இயக்கத்தின் மைய நபராக மாற்றும் கொள்கையை வேண்டுமென்றே பின்பற்றியது தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பொருளாக சுதந்திர மண்டேலா ஆனது தென்னாப்பிரிக்க அரசாங்கம் இவை அனைத்திலும் அக்கறை கொண்டிருந்தது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இல் மண்டேலா சிசிலு மற்றும் பலரை ராபன் தீவில் இருந்து கேப் டவனின் புறநகரில் உள்ள போல்ஸ்மோர் சிறைக்கு மாற்ற முடிவு செய்தது மண்டேலாவின் தண்டனையின் விதிமுறைகளை தளர்த்துவதற்காக அவர்களால் சர்வதேச உலகிற்கு இதை முன்வைக்க முடிந்தது ஆனால் உண்மையில் இந்த நடவடிக்கையானது மூத்த ஏன்சி உறுப்பினர்கள் ராபன் தீவில் இளம் கைதிகளை மேலும் தீவிரமயமாக்குவதை தடுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள நிலைமைகள் ராபன் விட சிறப்பாக இல்லை மற்றும் சில வழிகளில் மோசமாக இருந்தது கைதிகள் வானம் என்று அழைக்கும் நீல கூடாரத்தைப் பற்றிய ஆஸ்கார் வைல்டின் பேய் வரிசையின் உண்மை ஐரிஷ் கபினரின் பாலாட் ஆப்ரேடின் கோலை பற்றிய மேற்கோள் என்று மண்டேலா பின்னர் போல்ஸ்மூரை விவரித்தார் மண்டேலா ஆறு ஆண்டுகளுக்கு மேல் போல்ஸ்மூர் சிறையில் இருப்பார் அந்த நேரத்தில் தென்னாப்பிரிக்காவின் அரசில் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நுழைந்தது அது நிரவரியின் முடிவை வரும் முதலாவதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று முதல் மேற்கத்திய உலகை தாக்கிய பொருளாதார வீழ்ச்சியால் பத்தொன்பது களின் முற்பகுதியில் தென்னாப்பிரிக்க பொருளாதாரம் மோசமாக பாதிக்கப்பட்டது தென்னாப்பிரிக்கர்கள் தங்கள் வேலைகளை இழந்ததால் அவர்கள் மிகவும் அமைதியற்றவர்களாகவும் அரசியல் புரட்சிகளுக்கு ஒரு பொதுவான முன்னோடியான பெரும் அரசியல் மாற்றத்திற்காகவும் கலர்ந்தெழுந்தனர் இரண்டாவதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று தென்னாப்பிரிக்காவில் இயக்கிய ஜனநாயக முன்னணியின் அடித்தளத்தை கண்டது இது தொழிற்சங்கங்கள் தென்னாப்பிரிக்காவின் தேவாலயங்கள் மாணவர்கள் மற்றும் பிற சிவில் சமூக அமைப்புகளுக்கு நிரவருக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்க ஒரு குடைக்குழுவாக மாறியது அடுத்த பல ஆண்டுகளில் அதன் உறுப்பினர் எண்ணிக்கை பல மில்லியன் தென்னாப்பிரிக்கர்களாக பெருகி தேசிய கட்சி மற்றும் நிரபரி ஆதரவாளர்களுக்கு எதிராக ஒரு பரந்த அமைப்பை உருவாக்கியது இறுதியாக சர்வதேச அரங்கில் சோவியத் ஒன்றியத்தின் தலைமை பொறுப்பை மிக கோர்பச்சேவ் ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து பத்தொன்பது எண்பதுகளின் நடுப்பகுதியில் இருந்து பனிப்போர் தவிர்க்க முடியாமல் ஒரு முடிவுக்கு வரத் தொடங்கியது இது நடந்தவுடன் தென்னாப்பிரிக்காவில் கம்யூனிசத்திற்கு எதிராக தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தின் உறுதியான ஆதரவாளர்களாக இருந்த அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகள் ஆட்சியை அதிகளவில் விமர்சித்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் நடுப்பகுதியில் இந்த நிகழ்வுகள் தேசிய கட்சியின் தலைவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு வரை தென்னாப்பிரிக்காவின் பிரதமராகவும் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது வரை நாட்டின் ஜனாதிபதியாகவும் இருந்த பீட்டர் வில்லன் போத்தாவின் அரசாங்கத்தின் மீது பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்த தொடங்கின குறிப்பாக தென்னாப்பிரிக்காவிற்குள் ஏற்பட்ட சமூக அமைதியின்மை மற்றும் வெள்ளை சிறுபான்மையினரின் நிரவரியை தொடர்ந்து கடைப்பிடிப்பதன் காரணமாக சர்வதேச வர்த்தக புறக்கணிப்புகளால் நாட்டிற்கு ஏற்பட்ட பொருளாதார சேதம் ஆகியவை போத்தா மற்றும் அவரது அமைச்சர்களால் புறக்கணிக்க முடியாத முக்கிய பிரச்சினைகளாகும் அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டின் முற்பகுதியில் அரசாங்கத்திற்கும் மண்டேலாவிற்கும் மற்ற ஏன்சி தலைவர்களுக்கும் இடையே கருப்பின தென்னாப்பிரிக்கர்கள் முழு உரிமையுடைய ஒரு ஜனநாயக நாட்டிற்கு எப்படி மாறுவது என்பது பற்றி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று இல் ஒரு முக்கூட்டு பாராளுமன்றத்தை உருவாக்குவதற்கு முந்தைய அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் இந்தியர்கள் மற்றும் பிற வெள்ளையர் அல்லாதவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவிதமான கருத்தை கூறுவார்கள் அவர்கள் வெறுமனே ஒரு புகைப்படலமாக பார்க்கப்படுவார்கள் இந்த பேச்சுக்கள் பத்தொன்பது எண்பத்தைந்து இருந்து மெதுவாக நகர்ந்தன தென்னாப்பிரிக்காவில் ஒரு பரந்த ஜனநாயகத்திற்கு மெதுவான மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு போத்தா மட்டுமே தயாராக இருந்தார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பிற்பகுதியில் சர்வதேச நிலைமை மாறியது மற்றும் நிரவரி அரசாங்கத்தின் மீதான அழுத்தம் வேகமாக அதிகரித்தது போதாவின் நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது அவர் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இல் ராஜினாமா செய்தார் மேலும் தென்னாப்பிரிக்காவில் நிரபரியை அகற்றுவதற்கு மண்டேலாவுடன் மிகவும் பொறுப்பான நபர் ஏ படபியூ டிகேர் தேசிய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு முக்கிய ஆப்பிரிக்கர் குடும்பத்தின் உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு முதல் நிரபரியின் உறுதியான ஆதரவாளராக நற்பெயரை பெற்றவர் இருப்பினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பிற்பகுதியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் முற்பகுதியிலும் தென்னாப்பிரிக்காவை இனரீதியான உள்நாட்டுப் போரில் மூழ்கடிப்பதை தவிர்ப்பதற்காக அவர் வியத்தகு முறையில் போக்கை மாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இலையெதிர்காலத்தில் டிக்கிளர் தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியான நேரத்தில் மண்டேலா போல்ஸ்மோர் சிறையிலிருந்து மேற்கு கேப்பில் உள்ள பார் நகருக்கு அருகிலுள்ள விக்டர் பெர்சர் சிறைக்கு மாற்றப்பட்டார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு இல்போல்ஸ்வூரில் இருந்தபோது காசனவோயை உருவாக்கினார் அங்குள்ள ஈரத்திலிருந்து விக்டர் பெர்சருக்கு மாற்றப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது நவம்பரில் ஜெர்மனியில் பெர்லின் சுவர் இடிந்து விழுந்ததும் நிரபரி அரசாங்கத்தை ஆதரிப்பதற்கான மேற்கத்திய பகுத்தறிவும் ஒருமுறை ஏன்சி சி சட்டப்பூர்வமாக்குவது மற்றும் மண்டேலாவை சிறையில் இருந்து விடுவிப்பது பற்றி டிக்கிழர்க் கனது அமைச்சரவையுடன் விவாதித்தார் ஜெர்மனியில் சுவருடன் இவ்வாறு டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இல் டிகிளர் மண்டேலாவை சந்தித்து கால் நூற்றாண்டு காவலில் இருந்த பிறகு அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்று சுட்டிக்காட்டினார் இருப்பினும் ஒரு ஆச்சரியமான நடவடிக்கையாக மண்டேலா ஏன்சி இன் மற்ற தலைவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் மற்றும் அவரது விடுதலைக்கு தயாராக வேண்டும் என்பதால் இது தாமதமாக வேண்டும் என்று கோரினார் இதன் விளைவாக பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பதினோராம் தேதி வரை மண்டேலா இறுதியாக விக்டர் பெர்சர் சிறையிலிருந்து ஒரு சுதந்திர மனிதராக வெளியேறினார் அவர் தனது மனைவி விண்ணியின் கையை காற்றில் பிடித்துக் கொண்டு வெளியே செல்லும் படங்கள் இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நடந்த அரசியலின் மிகச்சிறந்தவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டின் தொடக்கத்தில் மண்டேலா விடுவிக்கப்பட்டார் மற்றும் நிரவரியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் இது ஒரு நீண்ட மற்றும் சிக்கலான செயல்முறையாகும் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இப்படிப்பிளவுபட்டிருந்த சமூகத்தை ஒரு சில வாரங்களில் தீவிரமாக மாற்றியமைக்க முடியாது முதலாவதாக ஏன்சி மீதான தடை நீக்கப்பட்டது இது கட்சிக்கும் டிக்கிழக்கின் அரசாங்கத்திற்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு அனுமதித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று டிசம்பரில் ஜோகனஸ்பர்க் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜனநாயக தென்னாப்பிரிக்காவுக்கான மாநாட்டில் ஒருங்கிணைந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன இங்கு இருதரப்புக்கும் இடையே எஞ்சியிருந்த பிளவுகள் தெளிவாக காட்சிக்கு வைக்கப்பட்டன ஏன்சி ஒரு பயங்கரவாத அமைப்பாக இருந்ததாக டிக்ளர்க் வலியுறுத்தினார் மற்றும் மண்டேலாவை கண்டனம் செய்தார் அவரது உரையில் நிரவரி ஆட்சி இதற்கு மேல் இரு பிரமுகர்களும் அந்தந்த கட்சிகளுக்குள் இருக்கும் கடும் போக்குவாதிகளுடன் போட்டியிட வேண்டியிருந்தது அவர்கள் மறுபக்கம் இடமளிக்க விரும்பவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் நடந்த பேச்சுக்கள் தனிப்பட்ட பிராந்தியங்களுக்கு குறிப்பிடத்தக்க சுயாட்சி வழங்கும் ஒரு கூட்டாட்சி தென்னாப்பிரிக்கா நிறுவப்பட வேண்டுமா என்பதில் கவனம் செலுத்தியது இது வெள்ளை ஆப்பிரிக்கர் சமூகம் கேப் மாகாணம் மற்றும் அவர்கள் பெருமளவில் குவிந்துள்ள பிற பகுதிகளில் குறிப்பிடத்தக்க கட்டுப்பாட்டை தக்கவைத்துக் கொள்ள அனுமதிக்கும் டீக்கர் வெள்ளை தென்னாப்பிரிக்கர்களுடன் சுழலும் ஜனாதிபதி பதவிக்கான யோசனையை முன்வைத்தார் சர்ச்சைக்குரிய இந்த முக்கிய புள்ளிகள் ஒருபுறம் புறம் இருக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டின் இறுதியில் திகிளர் மற்றும் மண்டேலா தலைமையிலான இரு தரப்பினரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு வசந்த காலத்தில் தேர்தல்களை நடத்துவதை ஒப்புக்கொண்டனர் ஆப்பிரிக்கர்கள் மற்றும் பிற வெள்ளையர் அல்லாத சமூகங்கள் ஆப்பிரிக்கர் சமூகத்துடன் சமமான வாக்குகளை பெறுவார்கள் இதன் பின்னணியில் நிலவரியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கூட்டுப் பணிக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இல் மண்டேலா மற்றும் திக்ளர்க் ஆகியோருக்கு கூட்டாக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் முற்பகுதியில் மண்டேலா தனது நான்கு அறியப்பட்ட சுயசரிதையை சுதந்திரத்திற்கான நீண்ட நடை என்ற தலைப்பில் இறுதியாக வெளியிட முடிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் ராபன் தீவில் சிறையில் இருந்தபோது மண்டேலா இதை எழுதத் தொடங்கினார் ஆனால் அந்த உரையை சிறையிலிருந்து கடத்தி லண்டனில் வெளியிடுவதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்தன பல்வேறு நேரங்களில் அதன் பக்கங்கள் காவலர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன இப்போது பெரும்பாலும் ஒரு பெயெழுத்தாளரின் உதவியுடன் அவர் அதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் வெளியிட்டார் இரண்டாவது பகுதியில் அவரது அரசியல் வாழ்க்கை மற்றும் நம்பிக்கைகளை ஆராய்வதற்கு முன் புத்தகம் அவரது இளமை மற்றும் ஆரம்ப ஆண்டுகளின் விரிவான கணக்கை வழங்கியது ஆயினும் கூட இது அதன் காலத்தின் ஒரு விளைபொருளாகவும் இருந்தது மற்றும் மண்டேலா நிறவரியிலிருந்து விலகியதன் அரசியல் தேவைகளுக்கு ஏற்ப சில பிரிவுகளை குறைத்து அல்லது மற்றவர்களுக்கு வலியுறுத்தினார் உதாரணமாக பத்தொன்பது எழுபதுகள் மற்றும் பத்தொன்பது எண்பதுகளில் தேசிய கட்சி அரசாங்கத்தின் சில வன்முறை செயல்களில் டிக்கிழ குழந்தையாக இருந்ததாக எதுவும் கூறப்படவில்லை அதே சமயம் ஏன்சி ஆல் ஈடுபட்ட பயங்கரவாத பிரச்சாரத்தின் பல அம்சங்களில் மண்டேலாவின் இரண்டாவது மனைவி விண்ணி ஈடுபட்டிருந்தார் குழப்பமடைந்தனர் இந்த சிக்கல்கள் ஒருபுறம் இருக்க புத்தகம் ஒரு சிறந்த விற்பனையாளராக மாறியது மற்றும் பல்வேறு சிறைகளில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக ஒரு மனிதனின் துன்பத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க அறிக்கையாகும் தென்னாப்பிரிக்காவின் வரலாற்றில் முதல் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தாறு மற்றும் இருபத்தொன்பதாம் தேதிகளுக்கு இடையில் நடைபெற்றது கிட்டத்தட்ட இருபது மில்லியன் வாக்குகள் பதிவானது அப்போது நாற்பத்தி மூன்று மில்லியன் மக்கள் வசிக்கும் நாட்டில் தகுதியான வாக்காளர்களில் பெரும்பகுதியினர் மண்டேலா ஏன்சியின் தலைவராக ஜனாதிபதி தேர்தலில் நின்று அறுபத்திரண்டு சதவீதம் வாக்குகளுடன் தெளிவான பெரும்பான்மையை பெற்றார் அதே நேரத்தில் டிக்கிளர்க் மற்றும் தேசிய கட்சி இருபது சதவீதமுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றனர் தென்னாப்பிரிக்க சமூகத்திற்குள் தொடர்ந்து பிளவுகள் காணப்படுவது ஆப்பிரிக்கர் சமூகத்துடன் நல்லிணக்கத்தை விரும்பாத பலதுசாரி கருப்பின தென்னாப்பிரிக்க கட்சியான இன்காதா பிரிடம் கட்சி பத்து சதவீதம் வாக்குகளை பெற்றது அதே நேரத்தில் சுதந்திர முன்னணி அவ்வெள்ளை தென்னாப்பிரிக்கர்கள் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சுதந்திர கேப் காலனியை நிறுவுவதே முக்கிய குறிக்கோளாக இருக்கும் பலதுசாரி ஆப்பிரிக்கர் கட்சியும் நூறாயிரக்கணக்கான வாக்குகளை பெற்றது தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது என்ற உண்மையை இது சுட்டிக்காட்டினாலும் தேர்தல் மண்டேலாவையும் எயும் ஆட்சிக்கு கொண்டு வந்தது அவர் மே பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு அன்று பிரிட்டோரியாவில் பதவியேற்றார் நாடாளுமன்றத்தில் இருபது இடங்களுக்கு மேல் பெற்ற எந்தக் கட்சியின் உறுப்பினர்களுக்கும் அமைச்சரவையில் இடங்களை உள்ளடக்கிய தேசிய ஒற்றுமை அரசாங்கத்திற்கு அவர் தலைமை தாங்குவார் தேர்தலுக்கு முன் ஏன்சி மற்றும் தேசிய கட்சி இவ்வாறு இன் ஏன்சியின் தலைவரான தபோ எம்பெக்கியுடன் சேர்ந்து தென்னாப்பிரிக்காவின் தலைவர்களானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு கோடையின் தொடக்கத்தில் மண்டேலா ஜனாதிபதி அலுவலகத்திற்குள் நுழைந்தபோது தென்னாப்பிரிக்காவை எதிர்கொண்ட பல பிரச்சினைகள் இருந்தன இறுதியில் தென்னாப்பிரிக்க சமூகம் இன்னும் கசப்பான முறையில் பிளவுபட்டிருந்தது ஒருவேளை இன்னும் குறிப்பிடத்தக்க வகையில் நாட்டின் பொருளாதார நிலை நன்றாக இல்லை பெரும்பாலான செல்வம் வெள்ளை சிறுபான்மையினரின் கைகளில் குவிந்திருந்தது பெரும்பாலான கருப்பின தென்னாப்பிரிக்கர்கள் வறுமையில் மூழ்கினர் நாடு முழுவதும் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் பிற சமூக சேவைகளில் முதலீடு செய்வதற்கான கடுமையான தேவை இருந்தது அதே நேரத்தில் நாட்டின் பெரும் பகுதிகளுக்கு மின்சாரம் அல்லது சுத்தமான தண்ணீர் கிடைக்கவில்லை குற்றமும் இருந்தது புதிய தென்னாப்பிரிக்காவில் அரசின் கொள்கைகளால் தங்களுடைய செல்வம் பறிப்போய்விடும் என்ற அச்சத்தில் பல வெள்ளை ஆப்பிரிக்கர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் நிரவரி காலத்தில் நிலவிய கல்வியேற்ற தாழ்வு காரணமாக பெரும்பான்மையான கருப்பின மக்களை விட வெள்ளை சமூகம் சிறந்த கல்வியறிவு பெற்றதால் இது செல்வச் வடிகால் மற்றும் ஊழை வடிகால் விளைவித்தது இறுதியாக தென்னாப்பிரிக்காவின் சர்வதேச வர்த்தகம் பல ஆண்டுகளாக நிரபரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்னாப்பிரிக்க ஏற்றுமதிகளை சர்வதேச புறக்கணித்ததைத் தொடர்ந்து மோசமான நிலையில் இருந்தது கருப்பின தென்னாப்பிரிக்கர்களின் பொருளாதார மற்றும் சமூக சூழ்நிலைகளை கணிசமாக மேம்படுத்தும் தளத்தில் ஏன்சி பிரச்சாரம் செய்ததால் மண்டேலாவிற்கு பிரச்சினை சேர்க்கப்பட்டது இருப்பினும் இது எவ்வாறு அடையப்படும் என்பது தெளிவாகத் தெரியவில்லை ஒரு புதிய பிந்தைய நிரம்பரை தென்னாப்பிரிக்காவிற்கு மாற்றத்தை மேற்பார்வையிடவும் மற்றும் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் ஜனாதிபதியாக தனது முதன்மை பங்கை மண்டேலா உணர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு நாடு இன வன்முறைக்குள் இறங்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஒரு புதிய பல்லின நாட்டை விவரிக்க கேட்டவன் பேராயர் டெஸ்மன் தொட்டுவினால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய ரெயின்போ நேஷன் என்ற சொல்லை உருவாக்குமாறு அனைத்து பின்னணியிலும் உள்ள தென்னாப்பிரிக்கர்களிடம் முறையீடு செய்வதன் மூலம் இதை தவிர்க்க மண்டேலா நோக்கமாக கொண்டார் மண்டேலா அவ்வாறு செய்ய வழிவகுத்தார் அவர் வெள்ளை ஆப்பிரிக்கர் மக்களின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படையாக மதிக்கிறார் மற்றும் முன்னாள் எதிரிகளுடன் உறவுகளை வளர்க்க முயன்றார் அவர் அமைதி மற்றும் நல்லிணக்கம் பற்றி அடிக்கடி பேசினார் அது எப்போதும் எளிதானது அல்ல உதாரணமாக ஐக்கிய அரசாங்கத்தில் டிக்கெர்க் உடனான அவரது உறவில் விரிசல் ஏற்பட்டது தேசிய கட்சித் தலைவர் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு இடைவிடாத தேசிய கட்சி ஆட்சிக்குப் பிறகு அரசாங்கத்தில் இளைய பங்காளியின் பங்கை செய்வது கடினமாக இருந்தது தேசிய நல்லிணக்கத்தின் இந்த பரந்த செயல்பாட்டில் ஒரு முக்கிய அடையாள நிகழ்வு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்தாம் ஆண்டு ரக்பி உலகக்கோப்பை ஆகும் இது தென்னாப்பிரிக்காவால் நடத்தப்பட்டது தென்னாப்பிரிக்காவில் ரப்பி பொதுவாக ஒரு வெள்ளை விளையாட்டாக காணப்பட்டது ஆனால் இந்த நிகழ்வில் அணிக்கு ஆதரவளிக்குமாறு கருப்பின தென்னாப்பிரிக்கர்களை மண்டேலா வலியுறுத்தினார் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை தோற்கடித்த போது வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணிக்கு மண்டேலா கோப்பையை வழங்கியது புதிய தேசத்தை உருவாக்கும் ஒரு அடையாள தருணம் இன்னும் பரந்த அளவில் தேசிய நல்லிணக்கம் ஒரு முழுமையான வெற்றியாக இல்லாவிட்டாலும் தென்னாப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய பல ஆப்பிரிக்கர்கள் மற்றும் பல நகரங்கள் மற்றும் சமூகங்களில் இனப்பதட்டங்கள் நீடிப்பதால் நிரவரிக்குப் பிந்தைய தென்னாப்பிரிக்காவில் பெரிய இன வன்முறை தவிர்க்கப்பட்டதால் மண்டேலா அதில் வெற்றி பெற்றார் தென்னாப்பிரிக்காவை பொருளாதார ரீதியாக மேம்படுத்த மண்டேலாவின் அரசாங்கம் மலையேற வேண்டியிருந்தது ஆனாலும் அது பல நன்மைகளைக் கொண்டிருந்தது முதலாவதாக தேசிய கட்சியின் கீழ் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு சேவைகளுக்குச் சென்ற செலவினத்தின் பெரும்பகுதியை நலச்செலவுகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு திருப்பிவிட முடிந்தது இரண்டாவதாக நிரவரியின் விளைவாக சர்வதேச அளவில் தென்னாப்பிரிக்கா புறக்கணிக்கப்பட்ட பல ஆண்டுகளுக்குப் பிறகு வெளிநாட்டு முதலீடு வந்தது அதே நேரத்தில் வெளிநாட்டு சந்தைகளும் தென்னாப்பிரிக்க பொருட்களுக்கு திறக்கப்பட்டன இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் இரண்டாம் பாதியானது உலகளவில் அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சியின் காலமாக இருந்தது பனிப்போரின் முடிவு உண்மையான உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரத்தை உருவாக்கியது மற்றும் சீனாவின் பொருளாதார அதிசயம் தொடங்கியது அரசாங்கம் அதன் பொருளாதார சக்தியை அதிகரிக்கவும் சாதாரண தென்னாப்பிரிக்கர்களை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுத்தது சில தொழில்கள் மற்றும் சொத்துக்களை தேசியமயமாக்கியது மற்றும் ஊழியர்கள் மற்றும் சிறு வணிக உரிமையாளர்களுக்கு பயனளிக்கும் வகையில் தொழிலாளர் சட்டங்களை சீர்திருத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு மண்டேலா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட இரண்டாயிரமாம் ஆண்டு வரையிலான பத்தாண்டுகளில் மட்டும் ஏறக்குறைய ஏழு மில்லியன் மக்களால் விரிவடைந்து வேகமாக வளர்ந்து வரும் மக்கள் தொகையால் முன்னேற்றம் இன்னும் மெதுவாக இருந்தது இருந்தபோதிலும் மண்டேலா ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் மில்லியன் கணக்கான மக்கள் முதன் முதலில் இயங்கும் நீர் மின்சாரம் அடிப்படை சுகாதாரம் மற்றும் கல்விக்கான அணுகலை பெற்றனர் தென்னாப்பிரிக்கா மற்றும் நாட்டின் பிரச்சினை பத்தொன்பது தொன்னூறுகளின் மத்தியில் மண்டேலாவின் தலைமையின் கீழ் தேசிய ஒற்றுமை அரசாங்கத்தின் முக்கிய அக்கறைகளில் ஒன்று நிரவரியின் முடிவு மற்றும் பெரும்பான்மையான மக்களின் உரிமையை பெற்றதன் வெளிச்சத்தில் தென்னாப்பிரிக்காவிற்கு ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இல் ஒப்புக்கொள்ளப்பட்ட இடைக்கால அரசியலமைப்பின் முறைப்படுத்தலாகும் இது நானூறு உறுப்பினர்களைக் கொண்ட தேசிய சட்டமன்றத்தை தேர்ந்தெடுப்பதற்கான உலகளாவிய வாக்குரிமையை வழங்கியது ஐந்து ஆண்டுகள் அதிகபட்சம் இரண்டு பதவிக்காலங்களுக்கு அரசு தென்னாப்பிரிக்க அரசின் தன்மையை அங்கீகரிப்பதில் நாட்டின் தெற்கில் உள்ள கேப் மாகாணங்கள் குவாசுலு நடால் மற்றும் வடகிழக்கில் உள்ள ப்ரீஸ்டேக் போன்ற பிற மாகாணங்களுக்கு மிகவும் மாறுபட்ட மக்கள் தொகை மற்றும் வரலாற்றை கொண்டுள்ளன தென்னாப்பிரிக்கா புதிதாக பிரிக்கப்பட்ட ஒன்பது மாகாணங்களிலிருந்து தலா பத்து பேர் வீதம் தொன்னூறு பிரதிநிதிகளைக் கொண்ட ஒரு மேலவை உருவாக்கப்பட்டது வழக்கத்திற்கு மாறாக அரசியலமைப்பு தென்னாப்பிரிக்காவிற்கு நான்கு வெவ்வேறு தலைநகரங்களைக் கொண்டிருக்கும் பாராளுமன்றம் அமரும் கேப் டவனில் அரசாங்கத்தின் இருக்கை இருக்க வேண்டும் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை பிரிட்டோரியாவில் இருந்து செயல்படும் உச்சநீதிமன்றம் மற்றும் அரசியலமைப்பு நீதிமன்றம் முறையே புழும் போண்டேன் மற்றும் ஜோகனஸ்பர்க்கில் அமரும் இந்த வழக்கத்திற்கு மாறான ஏற்பாடு தென்னாப்பிரிக்காவில் உள்ள பல்வேறு சமூகங்களுக்கு குறியீட்டு பிரதிநிதித்துவத்தை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது அவற்றின் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு நகரங்களுடன் நெருங்கிய உறவை கொண்டுள்ளன ஆயினங்கூட புதிய அரசியலமைப்பு தேசிய கட்சிக்கு திருப்தியளிக்கவில்லை என்பதை நிரூபித்தது மற்றும் தென்னாப்பிரிக்காவின் புதிய அரசியலமைப்பாக பொறிக்கப்பட்ட சில வாரங்களுக்கு பிறகு டிக்கலர் மற்றும் அவரது சகாக்கள் தேசிய ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து விலகினர் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் உலகின் முன்னணி அரசியல்வாதிகளில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாா் பல தசாப்தங்களாக வாஷிங்டன் மற்றும் லண்டனில் உள்ள அரசாங்கங்களால் பயங்கரவாதி என்று கண்டனம் செய்யப்பட்ட பின்னர் பதவியில் ஒரு ஆர்வமான மாற்றம் இந்த புதிய பாத்திரத்தில் அவர் பிராந்திய மோதல்களுக்கு முத்துப்புள்ளி வைக்க அழைப்பு விடுக்கும் முன்னணி குரல்களில் ஒருவரானார் உதாரணமாக பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகளை அவர் விமர்சித்தார் மற்றும் இப்போது பெரிதும் கைவிடப்பட்ட இரு நாடுகளின் தீர்வுக்கான உறுதியான வக்கீல் அதே நேரத்தில் இந்த நீண்டகால எதிரிகளுக்கு இடையே ஒரு புதிய போரை ஈடு செய்யும் நம்பிக்கையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சிறந்த உறவுகளை வளர்த்துக் கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார் அணு ஆயுதம் கொண்ட நாடுகளான மற்றும் காஷ்மீர் பிராந்தியத்தின் நிலை குறித்து இன்னும் கருத்து வேறுபாடு கொண்ட நாடுகள் லிபியாவின் சர்வாதிகாரி முமர் கடாபியுடனான அவரது நெருங்கிய உறவு சிறப்பாக இல்லாவிட்டாலும் ஹூட்டஸ் மற்றும் டுட்சிகளுக்கு இடையே உள்நாட்டுப் போர் முடிவடைந்ததைத் தொடர்ந்து ருவாண்டாவில் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதில் வீட்டிற்கு நெருக்கமான மண்டேலா முக்கிய பங்கு வகித்தார் பின்னோக்கி இன்னும் பரந்த அளவில் மண்டேலா அனிசேரா இயக்கத்தின் பொதுச் செயலாளராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இல் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பனிப்போரின் போது நேட்டோ போன்ற உலகின் முக்கிய ராணுவ கூட்டணிகளில் இருந்து விலகியிருக்க விரும்பிய குழுவாக உருவான டஜன் கணக்கான மாநிலங்களின் பெரிய குழு வென்னி மண்டேலா ஏன்சிக்குள் ஒரு முன்னணி நபராக உருவெடுத்தார் என்ற உண்மை இருந்தபோதிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் தென்னாப்பிரிக்காவின் சாத்தியமான ஜனாதிபதியாக எதிர்காலத்தில் ஒருநாள் பார்க்கப்பட்டவர் நெல்சனும் அவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு விரைவாக பிரிந்தனர் ஏறக்குறைய முப்பது வருட பிரிவிற்கு பிறகு அவர்களின் உறவு புரிந்து கொள்ளத்தக்க வகையில் சிதைந்தது அவளும் ஒரு விவகாரத்தில் ஈடுபட்டிருந்தாள் மேலும் நெல்சன் ஒரு தொடர் பெண்களை விரும்புபவராக இருந்தார் அவருடைய துரோகத்தின் பின்னணியில் முதல் திருமணமும் முடிவுக்கு வந்தது அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இல் பிரிந்தனர் மற்றும் நெல்சன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து இல் விவாகரத்துக்கு விண்ணப்பித்தார் அது அடுத்த ஆண்டு இறுதி செய்யப்பட்டது இறுதியாக விவாகரத்து கோருவதில் அவரது நோக்கங்கள் தெளிவாக இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்து இல் அவர் கிராகாவுடன் உறவை தொடங்கினார் மகேல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறுக்கு இடையில் மொசாம்பிக்கின் இறந்த ஜனாதிபதியின் விதவை சமோரா மகேல் இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு இல் மண்டேலாவின் என்பதாவது பிறந்த நாளில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர் அவர்கள் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வார்கள் மற்றும் மண்டேலாவின் ஜனாதிபதி பதவி மற்றும் அவரது பரந்த சர்வதேச புகழ் இருந்தபோதிலும் செல்வத்தின் பொறிகள் இல்லாத எளிமையான வாழ்க்கையை தொடர்ந்தார் அனைவரிடமும் கண்ணியமாகவும் கண்ணியமாகவும் அவர் ஒரு முரண்பாடான தனிப்பட்ட மனிதராகவும் இருந்தார் அவர் பல விஷயங்களில் தனது சொந்த ஆலோசனையை வைத்திருந்தார் அவரது பிற்காலங்களில் அவர் பதினேழு குழந்தைகளுக்கு தாத்தாவாக நடித்தார் அதே நேரத்தில் அவரது பத்தொன்பது கொள்ளு குழந்தைகளில் முதல் குழந்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் இல் பிறந்தார் அவர் சிறையில் இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் இல் அவர் தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியாக ஆனபோது மண்டேலா ஏற்கனவே எழுபதுகளின் நடுப்பகுதியில் இருந்தார் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் முற்பகுதி மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுக்கு இடையில் சிறையில் இருந்தபோது அவர் வாழ்ந்த கடுமையான சூழ்நிலைகள் காரணமாக பல நோய்களால் அவதிப்பட்டார் இதன் விளைவாக அவர் ஒருபோதும் போட்டியிட விரும்பவில்லை இரண்டாவது முறையாக நாட்டின் தலைவராக இருந்தார் மற்றும் அவரது பங்கை முதன்மையாக நிரவரிக்கு பிந்தைய தென்னாப்பிரிக்காவிற்கு மாற்றத்தை மேற்பார்வையிடும் நபராக கருதினார் மேலும் ஏயின்சி உறுப்பினர்களின் இளைய தலைமுறையினர் கட்சிக்குள் தங்களை முதன்மையான சக்தியாக கருதினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இல் பதினான்கு வயதில் ஏன்சியில் சேர்ந்ததிலிருந்து தாபோ எம்பேக்கியை போல சக்தி வாய்ந்தவர் இல்லை அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரை தனது வயது முதிர்ந்த வாழ்க்கையின் பெரும்பகுதியை லண்டனில் பொருளாதாரம் படிப்பதற்காக வெளிநாட்டில் கழித்தார் பின்னர் பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளில் ஏன்சி பிரதிநிதியாக செயல்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் அவர் டிக்ளர்க் மற்றும் ஏன்சி இன் துணைத் தலைவருடன் இணைந்து தென்னாப்பிரிக்காவின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு இல் புதிய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தவுடன் மண்டேலா அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை விக்கிக்கு மாற்றத் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழாம் ஆண்டு விக்கி அரசாங்கத்தின் பொறுப்பில் திறம்பட இருப்பதை அவர் பகிரங்கமாக வெளிப்படுத்தினார் மேலும் அந்த ஆண்டு டிசம்பரில் மண்டேலாவிற்கு பிறகு இன் தலைவராக மண்டேலா பதவியேற்றபோது இந்த புதிய ஆட்சிமுறை முறைப்படுத்தப்பட்டது இருப்பினும் மண்டேலா சிறில் ரம்போசாவை தனது வாரிசாக விரும்பினார் எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது கோடையில் தனது ஐந்தாண்டு பதவிக்காலம் முடியும் வரை தென்னாப்பிரிக்காவின் உத்தியோகபூர்வ ஜனாதிபதியாக மண்டேலா இருப்பார் புதிய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தவுடன் அவர் ஏற்கனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு முதல் பதவியில் இருந்து பின்வாங்கினார் அவரது ஜனாதிபதி பதவிக்குப் பிறகு மண்டேலா முன்னணி அரசியலில் இருந்து பெரும்பாலும் ஓய்வு பெற எண்ணினார் ஆனால் உலகின் முதன்மையான மற்றும் மிகவும் மரியாதைக்குரிய மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான அவரது அந்தஸ்து அவரது சொந்த அமைதியற்ற தன்மைக்கு கூடுதலாக அவர் விரைவில் புதிய செயல்களில் ஈடுபட்டார் ஆப்பிரிக்க மற்றும் சர்வதேச அரங்கில் முன்முயற்சிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டில் அவர் நெல்சன் மண்டேலா அறக்கட்டளையை நிறுவினார் இதன் மூலம் தென்னாப்பிரிக்காவில் எச்ஐபி நோயை எதிர்த்து போராடுவதற்கான விரிவான பணிகளை மேற்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் பிற்பகுதியில் மண்டேலாவும் இந்த பிரச்சினையில் தனிப்பட்ட அக்கறை கொண்டிருந்தார் ஏனெனில் அவரது மகன் மக்கதோ ஏட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து ஐந்து இல் நோயால் விடுவார் சர்வதேச அரங்கிலும் அவர் ஆப்பிரிக்காவின் பொருளாதார நிலையை மேம்படுத்த மேற்கு நாடுகள் மீது அழுத்தம் கொடுக்க முயன்றார் இரண்டாயிரத்து மூன்று ஈராக் மீதான அமெரிக்கா தலைமையிலான படையெடுப்பை அவர் விமர்சித்தார் அதே நேரத்தில் அவர் தனது சொந்த வெள்ளை சிறுபான்மை ஆட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் பிற்பகுதியில் முடிவடைந்த பின்னர் ஜிம்பாப்பியில் அதிகாரத்திற்கு ஏறிய தலைவர் ராபர்ட் முகாபயே தலைவர் பதவியில் இருந்து விலகுமாறு வலியுறுத்தினார் நாடு முகாபயே மற்றும் அவர் தலைமை தாங்கிய ஜேனுபீர் கட்சியானது மண்டேலா மற்றும் ஏன்சியை அவர்களின் ஆரம்ப நாட்களில் பிரதிபலித்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் அவர்களிடமிருந்து பெரிதும் வேறுபட்டது முகாபை ஜிம்பாப்பேயின் மெய்நிகர் சர்வாதிகாரி ஆனார் மற்றும் ஜேனுபி கடுமையான ஊழலில் ஈடுபட்டார் மனித உரிமை மீறல்கள் முகாபை பதவி விலக மறுத்தபோது மண்டேலாவை பகிரங்கமாக கண்டித்தார் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவிருந்த இரண்டாயிரத்து பத்து கால்பந்து உலகக்கோப்பைக்கான அவரது பிரச்சாரம் மற்றும் இரண்டாயிரத்து ஏழில் முதியோர்களை நிறுவுவதில் அவரது முக்கிய பங்கு ஆகியவை மண்டேலாவின் ஓய்வு காலத்தின் மற்ற குறிப்பிடத்தக்க அம்சங்களில் அடங்கும் உலக அமைதி மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்த ஒருவரோடு ஒருவர் இணைந்து முயற்சிக்க வேண்டும் இரண்டாயிரம் களில் அவரது தொடர்ச்சியான செயல்பாடு இருந்த போதிலும் மண்டேலாவின் உடல்நிலை மோசமடைந்தது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் அவர் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான சிகிச்சைக்கு செல்ல வேண்டியிருந்தது அதன் பிறகு வந்த ஆண்டுகளில் மண்டேலாவின் உதவியாளர்கள் அவரது உடல்நலத் தேவைகளுக்கு ஏற்ப குறைந்த அடிப்படையில் மட்டுமே அவர் பொதுத்தோற்றத்திற்கு கிடைக்கும் என்று தெளிவுபடுத்தினர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கோடியில் தென்னாப்பிரிக்காவில் கால்பந்து உலகக்கோப்பை நடைபெற்ற போது மண்டேலா குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே தோன்றினார் அது நாட்டில் நடத்தப்பட என்று பிரச்சாரம் செய்த போதிலும் அவரது உடல்நிலை மோசமடைந்து வருவது பற்றி அதிகம் விவாதிக்கப்பட்டது அவரது தொன்னூறுகளின் ஆரம்பம் அடுத்த வசந்த காலத்தில் அவர் சுவாசக் கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மற்றும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நுரையீரல் கோளாறுகள் தொடர்ந்தன இதுவே இறுதியில் அவரது மரணத்திற்கு வழிவகுக்கும் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து பதிமூன்று அன்று ஜொகன்ஸ்பர்க்கின் புறநகர் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் தொன்னூற்றிந்து வயதில் மண்டேலா இறந்தார் சிறையில் இருந்த போது கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களாக கடுமையான வாழ்க்கை நிலைமைகளை தாங்கிய ஒரு நபரின் குறிப்பிடத்தக்க ஆயுட்காலம் அவரது உடல் பிரிட்டோரியாவில் டிசம்பர் பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தேதிகளுக்கு இடையில் டிசம்பர் பதினைந்து ஆம் தேதி ஒரு அரசு இறுதிச் சடங்கிற்கு முன் வைக்கப்பட்டது இதில் உலகம் முழுவதிலுமிருந்து நூறுக்கும் மேற்பட்ட நாட்டுத் தலைவர்கள் கலந்து கொண்டனர் அவர் கிழக்கு கேப்பில் அவர் பிறந்த இடத்திற்கு அருகில் உள்ள குனுவில் அவர் தேர்ந்தெடுத்த நிலத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் நவீன தென்னாப்பிரிக்காவின் தந்தை என்று இன்று பரவலாக மதிக்கப்படுகிறார் துரதிருஷ்டவசமாக தென்னாப்பிரிக்கா நிரவரிக்குப் பின் மண்டேலா வைத்திருந்த லட்சியங்களுக்கு ஏற்ப வாழவில்லை ஒருபுறம் நிரவரியின் முடிவு மிகவும் மேம்பட்ட சிவில் உரிமைகள் மற்றும் அரசியல் வெளிப்படைத்தன்மையுடன் முழு ஜனநாயக நாடுகளின் மடிக்குள் கொண்டு வந்தது இது இன்று ஆபிரிக்காவின் மிகப்பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாகே புதிதாக தொழில் வரும் நாடாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இன்று அறுபது மில்லியனை தொடும் நாட்டின் ஒப்பீட்டளவில் பெரிய மக்கள் தொகை மற்றும் இங்கு உருவாக்கப்பட்ட செல்வத்தின் மரபு ஆகியவை இதற்கு காரணம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் ஆனால் நாட்டில் இன்னும் பாரிய பிரச்சினைகள் உள்ளன குற்றச்செயல்கள் பரவலாக உள்ளன மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கின்றனர் மேலும் கவலையளிக்கும் வகையில் வேலையின்மை விகிதம் முப்பது சதவீதம் ஆகும் இது எந்த ஆப்பிரிக்க மாநிலத்திலும் இல்லாத அதிகபட்ச உத்தியோகபூர்வ வேலையின்மை விகிதமாகும் இருப்பினும் மற்றவர்கள் இதை அதிகாரப்பூர்வமற்ற முறையில் மீறலாம் தவிர புரட்சிட போராட்டங்களுக்கு பிறகு ஆப்பிரிக்காவில் ஆட்சியில் பிடித்த பல கட்சிகளைப் போலவேயும் மிகவும் ஊழல் நிறைந்ததாக மாறியுள்ளது சமீப காலங்களில் கட்சியின் மூத்த உறுப்பினர்களை உள்ளடக்கிய பல சர்ச்சைகள் குறிப்பாக நாட்டின் மூன்றாவது பிந்தைய நிரவரி ஜனாதிபதி ஜேக்கப் ஜுமா இரண்டாயிரத்து ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு இடையில் ஜனாதிபதியாக இருந்தவர் எனவே நிரவரிக்குப் பிந்தைய காலத்தில் தென்னாப்பிரிக்காவின் திறன் இன்னும் முழுமையாக உணரப்படவில்லை நெல்சன் மண்டேலா இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபத்தியோராம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் உண்மையான அடையாளமான நபர்களில் ஒருவர் இருபதாம் நூற்றாண்டின் மிகவும் அநீதியான அரசியல் அமைப்புகளில் ஒன்றிலிருந்து தென்னாப்பிரிக்காவை அமைதியான முறையில் வழிநடத்திய தனிநபராக அவர் இன்று மதிக்கப்படுகிறார் மண்டேலாவின் ஆரம்பகால வாழ்க்கை ஆப்பிரிக்காவில் ஐரோப்பிய காலனித்துவத்தையும் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை சிறுபான்மையினரின் ஆட்சியையும் படிப்படியாக எதிர்த்து நிறவறியை அகற்ற பயங்கரவாதத்தில் ஈடுபட தயாராக இருந்ததால் இங்கு முரண்பாட்டின் கூறு உள்ளது ஆனால் கால் நூற்றாண்டுக்கும் மேலாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த போதிலும் பெரும்பாலும் மிருகத்தனமான சூழ்நிலைகளில் பனிப்போரின் முடிவில் நிறவெறி இறுதியாக தூக்கியெறியப்பட்டு ஏன்சி இறுதியாக அதிகாரத்திற்கு வந்தபோது தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை சிறுபான்மையினரை துன்புறுத்த விரும்பவில்லை அதற்கு பதிலாக அவர் ஒரு புதிய தென்னாப்பிரிக்காவை உருவாக்க முயற்சித்தார் அது அதன் அனைத்து மக்களையும் உள்ளடக்கியது மற்றும் அதன் சிதைந்த கடந்த காலத்திற்கு அப்பால் இருக்கும் நெல்சன் மண்டேலா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவரது தலைமைத்துவம் இல்லாமல் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் தலைவர்களாக இருந்த அவரது வாரிசுகள் அவரது மரபுக்கு துரோகம் செய்திருந்தால் நிரவருக்கு அமைதியான முடிவைக் கொண்டு வருவது சாத்தியமில்லையா தயவு செய்து கருத்து பிரிவில் எங்களுக்கு தெரியப்படுத்தவும் இதற்கிடையில் பார்த்ததற்கு மிக்க நன்றி நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம்